ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவி வருது. இதை ரஷ்யா எப்படி அவங்களுக்கு சாதகமான நிலைமையாக மாற்றுவாங்க அப்படிங்கிறத இன்னும் பலரும் ஒரு கேள்வியாகவே கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் லைன் அப்படிங்கிறது பிரேக் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் லைனுக்கு மேலே உக்ரைனுடைய படை முன்னேறி வரும்போது அடுத்ததாக ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, ரஷ்யாவினுடைய நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் வருமா, அதிசயம் நடக்குமா அப்படிங்கிற பலவிதமான சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இதற்கு மத்தியில் புட்டின் அவர்கள் இந்த ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ண நினச்சாருப்பா, ஆனால் அவர் நினச்ச மாதிரியான சம்பவம் நடக்கலை, அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய டைட்டிலை சும்மா தாறுமாறாக வச்சிட்ருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைய 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 செய்திகள் இருக்குது, அதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நெத்தன்யாகு அவர்கள் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் இந்த எரித்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகதிகள் இருப்பாங்கள்ல, எரித்ரேன்ஸ் அகதிகள், அவங்க கூட ஒரு வயலன்ஸ் என்பது பெரிய அளவில் நடக்குது. 70க்கும் அதிகமான நபர்கள் இந்த வயலன்ஸில் இருந்தாங்க அப்படின்னும், உடனடியாக அனைத்து நபர்களையும் நான் என்ன செய்ய போகிறேன், வெளியேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருக்காங்க. 200,000 அதிகமான பாலஸ்தீனியர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி இருக்கிறார் நெத்தன்யாகு அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் அகதிகளுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்கிறதுல இஸ்ரேல் கொஞ்சமாக அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேலில் மேற்கு கரையோரமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அந்த நபர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவதும், அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை கொள்வதும், இல்லாட்டி காவல்துறையை வைத்து இராணுவத்தை வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதும் அப்படிங்கிறது வேடிக்கையான டெய்லி நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி நிற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்த் கொரியா, வடகொரியான்னு சொல்லும்போதே ரஷ்யாவினுடைய நண்பன், அமெரிக்காவினுடைய எதிரி, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்போர்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கொரோனா வந்துச்சு, கொரோனாவுக்கு பிறகு டூரிசம் அப்படிங்கிறது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. கொரோனா பரவி விட்டது என்றால் எங்களால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதால் ஃபஸ்ட்டே பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் டூரிசம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணலாமா, அப்படி டூரிசம் ஓப்பன் பண்ணுனா எந்தெந்த நாடுகளிலிருந்து டூரிஸ்ட் அப்படிங்கிறது வரணும், அப்படி வரும்போது அவங்களுக்கான சட்ட சிக்கல்கள் என்ன, எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடணும், இதை பற்றியான ஃபுல் டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பதாகவும், சீக்கிரமாகவே வடகொரியாவுக்கு டூருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகும் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக அங்கிருந்த ஒரு ஆயில் டிபோர்ட் அப்படிங்கிறது முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து விட்டது. ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக், அதுவும் ஒடிசா பகுதிகளில் ஏற்பட்ட ஒரு ட்ரோன் அட்டாக், அங்க இருக்கக்கூடிய துறைமுகம், அந்த துறைமுகம் சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. துறைமுகம் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதுன்னு புரிஞ்சதா, வேற எதுவுமே இல்லைங்க, தானிய ஏற்றுமதி தான். ஒடிசா அப்படிங்கிறது ஒரு துறைமுக பகுதி, அங்கேருந்து தான் தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க உக்ரைன். அந்த தானிய ஏற்றுமதி இப்போ ஃபுல்லாக டீல் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால அடுத்ததான் தானிய ஏற்றுமதி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஐநா சபை கூட நேற்று சொல்லியிருந்தாங்க, ரஷ்யா அந்த தானிய ஏற்றுமதியை உடனடியாக நீ மறுபரிசீலனை செய்யணும், அப்படி செஞ்சு தானியத்தை ஏற்றுமதி செய்யணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிறைய நாடுகளில் பசிப்பட்டினி வந்து மக்கள் இறந்து போவார்கள், அதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற லெட்டர் எல்லாமே இப்போ ரஷ்யாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. துருக்கி மற்றும் ரஷ்யா மண்டே நாளைக்கு இரண்டு பேரும் பேசிக்கொள்ள போகிறாங்க. எர்டகன் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்வார்கள், அதன் பிறகு ஒருவேளை தானிய ஏற்றுமதி சுலபமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான செய்தி வந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் தான் ஒடிசா துறைமுகத்தில் தீவிரமான அட்டாக்கை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அவங்களுக்கு தானிய ஏற்றுமதி செய்யணும்னு விருப்பமே இல்லை, எனவே ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுடன் உக்ரைன் அவங்களுடைய ஒரு செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. நியூக்ளியர் மிசைல் அட்டாக், ஒரு நியூக்ளியர் மிசைல் அட்டாக்கை நாங்கள் செஞ்சால் எப்படி இருக்கும், இதை ஒரு நாடு செய்து காண்பிக்கிறது, ட்ரில் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு பின்னாடி என்னவாக இருக்கணும், இன்னொரு நாட்டை பயம் காட்டணும், இல்லாட்டி உலக நாடுகளை பயம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். வடகொரியா இன்றைக்கி நியூக்ளியர் ட்ரில் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஒரு நியூக்ளியர் வெப்பன் எப்படி வீசப்பட வேண்டும், அதற்கு எந்தெந்த செக்மெண்ட்ஸ், எந்தெந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கணும், எந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன் எப்படி அது செயல்பட வேண்டும் இப்படின்னு சொல்கிற ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ட்ரில்லை நடத்தியிருக்காங்க வடகொரியா. காரணம் என்ன, நேற்று தான் தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்களுடைய இராணுவ ட்ரில்லினுடைய இறுதி நாளை முடித்தார்கள். அந்த நேரத்தில் தான் நிறைய மிசைல்ஸை கடலில் போட்டாங்க வடகொரியா. அது மட்டும் இல்லை, இனி இதே மாதிரி நீங்கள் ட்ரில்லெல்லாம் நடத்துனீங்கன்னா நாங்களும் நியூக்ளியர் ட்ரில்லெல்லாம் நடத்துவோம், எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதத்தை தாங்கக்கூடிய அளவு நீங்கள் இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்கிற ஒரு மறைமுக செய்தியை இன்றைக்கி வடகொரியா பல நாடுகளுக்கும், குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஹெய்டி. இந்த ஹெய்டியிலிருந்து பீஸ் கீப்பர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்களா பல நாடுகளில், ஹெய்டியை நாங்கள் எப்படியாவது அமைதிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவங்கள 800 நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா, இது ஹெய்டிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி ஐநா சபை கூறியிருக்கிறது. ஆனால் ஐநா சபைக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுருக்காங்க இந்திய நாடு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21வது நூற்றாண்டுக்கு இணக்கமாக, இல்லாட்டி 21வது நூற்றாண்டை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ஐநா சபையில் மாற்றங்களை கொண்டு வாங்க. வீட்டோ பவராக இருக்கட்டும், புதிய பெர்மனண்ட் மெம்பர்ஸை இணைப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஐநா சபை சீக்கிரமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி இல்லைனா 21வது நூற்றாண்டில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை ஐநா சபையை சரிப்படுத்தாமல் போனதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். செப்டம்பர் 9-10 இந்தியாவில் வச்சு G20 மாநாடு நடக்கப் போகுது. இந்த தடவை G20 மாநாட்டினுடைய தலைவர் இந்தியா தான். கிட்டத்தட்ட 130,000 காவல்துறை அதிகாரிகள் பிளஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க செக்யூரிட்டி பந்தோபஸ்துக்காக இருக்காங்க. அதில் 45,000 அதிகமான காவல்துறை அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் மஃப்தியில் இருப்பாங்க, காக்கிலெலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 அதிகமான கார்கள், புல்லட் ப்ரூஃப் கார்கள் அப்படிங்கிறத நம்ம விலைக்கு வாங்கியிருக்கோம். அதனுடைய அந்த வாடகை மட்டுமே, வாடகைக்கு தான் வாங்கியிருக்கோம், விலைக்கு வாங்கல, வாடகை மட்டுமே 18 கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. விர்ச்சுவலாக இந்த G20 மாநாட்டுக்கு பங்கு பெறுவது எப்படி, எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்க், விர்ச்சுவல் டெஸ்க் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. சிசிடிவி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. சிசிடிவியில் புதிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியோ இல்லாட்டி இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினலோ இந்த G20 மாநாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதை அலர்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. G20 மாநாடு 9-10 இந்த 2 நடப்பது இந்தியாவுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு என்பது இதனால் நம்ம புரிந்து கொள்ளலாம். கியாபோனில் நடந்த அந்த இராணுவ புரட்சி சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், மக்களாட்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் நாட்களுக்கு பொறுத்துக்கோங்க. பிரான்சினுடைய ஆதிக்கத்தை நம்ம அறவே இல்லாமல் செய்வது தான் கியாபோனுடைய இராணுவ புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இராணுவ தளபதி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது கூட போகுது. அதுக்கு முன்னாடி 4 முக்கியமான மீட்டிங் நடக்க வேண்டும். அந்த மீட்டிங் முடிந்த பிறகுதான் ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது தொடங்கணும். அந்த 4 மீட்டிங்லையும் உக்ரைன் ஒரு பேசு பொருளாகவும் முக்கியமான டாபிக்காகவும் இருக்க போகிறது என்கிற ஒரு சின்ன செய்தியை ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது. தைவானை பொறுத்த வரைக்கும் ஹைக்யூ அப்படிங்கிற அடுத்த புயலுக்கு தைவான் அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாகவும், மக்கள் சேஃபா அவங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரீஜினல் டிரான்சிஸ்ட் ரூட், இதுக்கு யாராவது அச்சுறுத்தல் செய்கிறாங்க அப்படின்னா அதை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான். ஈரான், சிரியா, ஈராக் அந்த ரயில் நெட்வொர்க் அப்படிங்கிறத அமைப்பதற்கான அடுத்த முயற்சிகள் தயாராகி வருகின்றன. ஈரானுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் மட்டுமே 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் பெரிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய கில்கிட் பல்டிஸ்தானாக இருக்கட்டும், நிறைய பேர் பாகிஸ்தானை விட்டு எங்களை வெளியேற்றுங்க, இந்தியா கூட இணைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தீவிரம் அடைந்து வருகிறது. ஆகஸ்ட் மாதம் மட்டுமே 83% அங்கே டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தாலியினுடைய வளர்ச்சி 2023 வெறும் 1% தான், அதுக்கு கூடுதலாக இருக்க போகிறது இல்லை என்கிற அறிவிப்பால் இத்தாலி மக்கள் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்களாம். ஏன்னா இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இத்தாலியில் ஜாப் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது, இது கூடவே வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருந்தது என்றால் அடுத்த வருடமும் இத்தாலிக்கு ரொம்ப பெரிய சிக்கல்கள் காத்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய மக்கள் யாருமே, குடிமக்கள் யாருமே கில்கிட் பல்டிஸ்தானுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள், ஆப்கானிஸ்தான் மக்கள் எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தான் பக்கம் போயிடாதீங்க, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். லோ பர்த் ரேட் அப்படிங்கிறது இத்தாலியையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்கிற ஒரு செய்தியும் இன்று இத்தாலி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதலான குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு அதிகமான நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே இத்தாலி அரசாங்கம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய நாலேஜ் பாம்ப், ஈரானுடைய நாலேஜ் பாம்ப் அப்படிங்கிறது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை ஈரானில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாணவ மாணவிகள் உடனடியாக நல்ல நிலைமையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், மாணவ மாணவிகளுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றியான கூடுதலான அந்த சிலபஸ் சேர்க்கப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. நம்ம நாட்டிலையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு ஸ்டடி இருக்க வேண்டும் என்பதும் இங்கே பல நபர்களுடைய கோரிக்கையாக பார்க்கலாம். சுடானில் மறுபடியும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக், 20 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நடந்த இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே இருந்த அந்த யுத்தம் இப்போதும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் வந்த பாடில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.